வணக்கம். தைப்பூசத்தோட வரலாறு பார்க்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம். இது வந்து தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கோ இல்லைனா அந்த தினத்தையொட்டி ஓரிரு நாள் முன்ன பின்னையோ தைப்பூசம் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை தைப்பூசம் வந்திருக்கு. இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட எல்லா முருகன் கோவில்லையும் எல்லா சிவன் கோவில்லையும் திருவிழாக்கள் நடைபெறும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகில் இருக்கிற பல்வேறு நாடுகள்லையும் இருக்கிற பல்வேறு தமிழர்களாலையும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானோட கோயிலில் வந்துட்டு பக்தர்கள் காவடி பால்குடம் எடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகிறாங்க. இது தோன்றிய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க, தங்களால் அசுரர்களை அழிக்க முடியல, அதனால் தலைமை தங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. சிவபெருமான் வந்து தேவர்களோட முறையீட்டை ஏற்று அவரோட தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரம் தான் முருகன். அதாவது சிவனோட நெற்றிக்கணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக வர்றாங்க. கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா 6 முகங்களோட அவதரித்தவர் தான் முருகன். சிவபெருமானோட தேவியாக இருக்கவங்க அன்னை பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கிற முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது வந்துட்டு தைப்பூச நாளில் தான். அதனால தான் பழனி மலையில் தைப்பூச திருவிழா வந்துட்டு மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அப்படி அழிக்கப்பட்ட வேலில் ஆயுதமாக வச்சு தான் முருகன் வந்துட்டு அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றுறாங்க. அதனால தான் அசுரர்களை வதம் செஞ்ச முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீய சக்திகள் நம்ம தாக்காமல் இருக்கிறதோட அந்த சக்திகள் நம்மளுக்கு அடிபணிஞ்சு நல்லறலை தரும் அப்படிங்கிறதும் ஐதீகம். தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிஞ்சு விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க. சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகள் இந்த மாதிரி பாடல்களை வந்துட்டு அன்றாடம் பாராயணம் செஞ்சு தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செஞ்சு விரதத்தை முடிப்பாங்க. ஆறுமுக பெருமானோட அடைவதற்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தான் உகந்த நாள். அதாவது முருகப்பெருமானுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய இது வந்துட்டு இந்த தைப்பூசம். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்லையும் முருகனடியார்கள் நிறைய பேர் வந்துட்டு பாத யாத்திரையாக போய் தைப்பூசத்தன்னைக்கு முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்கிற பழக்கத்தையும் கொண்டிருக்காங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து காவடி நேர்த்தி கடன் செய்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுற பட்சத்தில் முருக கடவுளுக்கு விரதம் இருந்து காவடி எடுப்பதான் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பிடிச்சிருக்கிற நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி தங்களோட வேண்டுதல் நிறைவேறியதும் முருகன் கோயிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருந்து காவடி நேர்ச்சியை செலுத்துகிறாங்க. தேங்க்யூ.